விமர்சனங்களுக்கு பதிலாக பணியாற்றும் எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார். பிரபஞ்சம் வேலி திட்டத்தின் கீழ் பன்னல ஹெமனு மகா வித்தியாலயத்துக்கு ஸ்மார்ட் வகுப்புறையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பாடசாலை அபிவிருத்தி நிதியத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான நன்கொடைகளும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன. எங்கிருந்து நிதி கிடைக்கின்றது என எதுவும் செய்ய முடியாத தலைவர்களிடம் வினவுங்கள். என்னிடம் வினவ வேண்டாம். நான் பிரபஞ்சம் மற்றும் எதிர்க்கட்சியிடமிருந்து மூச்சு உள்ளிட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றேன். இவை தேர்தல் கால வாக்குறுதிகள் அல்ல. தேர்தல் ஒன்று இல்லாத சந்தர்ப்பத்திலேயே இந்த வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்தோம். எதிர்காலத்தில் உருவாக உள்ள எதிர்க்கட்சியால் வெறுமையாக கைத்து கொண்டிருக்க முடியுமா? நாம் சிறந்த முன்னுதாரணமாக செயற்பட்டுள்ளோம். பிரிவினைகளை ஏற்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என சிலர் கூறுகின்றனர். அவை கெட்ட விடயங்களா என வினவுகின்றேன். சிலரது மனநிலையை பாருங்கள். புதிய வரிமுறையும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்றனர். அது தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள எவரும் ஒரு வார்த்தையினும் கதைப்பதில்லை. மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை அவர்களுக்கு சிறந்தது. எனினும் பாடசாலைகளுக்கு கணினிகளையும் ஏனைய உபகரணங்களையும் வழங்குவது தவறான விடயமாக மாறியுள்ளது. இதனூடாக உம்மாலும் அரசியலை முன்னெடுத்திருக்க முடியும் அல்லவா? என்னால் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல முடியும் அல்லவா? என்னால் முடியும். வெளிநாடுகளுக்கு சென்று அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் அல்லவா? பாரிய மக்கள் தொகை இருப்பதாக காண்பிக்க முடியும் அல்லவா? அதே வங்குரோத்தடைந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டும். ஊக்கதப்பி பங்குரோத்தடைக்கிட்ட கரண்ணோன